டட்டடாய் இன்னைக்கு பச்சை புளுசுக்கு காம்பினேஷன் கருவாடு ஃப்ரை. கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுங்க, ஆனால் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. செய்ய போகிறேன் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கணும். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கருவாடு வரைக்கும் போது ஜாஸ்தி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால எனக்கு எப்படி வேணுமோ அப்படி நான் ஊத்திக்கிட்டேன். ஸோ இப்போ கருவாடு இந்த எண்ணெயில் போடணும். ஸோ இப்போ ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் டீப் ஃப்ரை. இது வந்து வாழைக்கருவாடு, எனக்கு வாழைக்கருவாடு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாழைக்கருவாடு ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி முறை முறைன்னு ஆகிடும். செம்மையா மணக்குதே பா. நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கா வாசனை? ஹலோ, நான் கருவாட சொன்னேன். சும்மா சொன்னடி, ஆனா கருவாடு பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன் நீ. அம்மா, நான் கருவாடு வாஷ் பண்ணல. அதான் செம்மையா இருக்கே. இப்பவே நாக்கு ஊர்தே. எண்ணெய் தெளிக்க போகுது. என் மேல பட்டா பரவாயில்ல, உங்க மேல பட்ட போகுது. அது வேற வெயிட்டிங். கருவாடு சாப்பிட கையில கருவாடு வச்சு சாப்பிடுவானே அப்படியே. எனக்கு கருவாடுனா அவ்வளோ பிடிக்கும். பச்சை புளுசுனா எப்படி இருக்கும்னு தெரியும்ல? மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போடவே கூடாது, மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா காஞ்ச கருவாடுல மஞ்சள் போடுறது நல்லது. உப்பு போட கூடாது. ஏன்னா அது வாழை கருவாடு, வெயில காய வைக்கும் போதே உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க. உப்பு இல்லாம சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் தான். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த கருவாடை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல அந்த இதெல்லாம் இருக்கும்ல, மிளகாப்பொடி மஞ்சத்தூள் எல்லாம், அதுல சாப்பாடை போட்டு பிரட்டி உருட்டி சாப்பிட்டா ஆமாமாமாமா அப்படி இருக்கும்மா. இப்போ மிளகாத்தூள். என்னடா அது இவ்வளோ மிளகாத்தூள் போடுறேன்லாம் நினைக்காதீங்க. மிளகாத்தூள் எவ்வளோ போட்டாலும் செம்மையாக இருக்கும், ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு. இப்போ இதை கலர போகிறேன். அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் வேணும், அப்போ தான் நான் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுக்கிறேன்னு. எனக்கு அந்த எண்ணெய் காரம் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இப்படி புசு புசுன்னு இருக்கேன். ஓகே, நமக்கு இந்த டயட்லாம் ஒத்து வராது, ஆனாலும் டயட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கருவாடு ஃப்ரை ரெடி ஆயாச்சு. வாட் எ கருவாடு, வாட் எ கருவாடு. கருவாடு பண்ணிட்டேன். சூப்பர்மா, சூப்பர். சரி, பச்சை புளுசு பண்ண ரெடியா? நான் எப்போ ரெடி. ரெடியா? ரெடி. ஓகே. ஹாய் மங்களே, இன்னைக்கு ஸ்பெஷல் பச்சை புளுசு. பச்சை புளுசு அப்படின்னா ரசம்னு அர்த்தம், கரெக்டாமா? கரெக்ட். இந்த ரசம் செய்யறதுக்கு முதல்ல தேவையே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ். ஸ்டவ்வே தேவையில்லைங்க இந்த பச்சை புளிசு பண்ணுறதுக்கு. இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். அம்மா கிட்டேருந்து இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த ரசம் வந்து ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வீட்டில் நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை நம்ம வீட்டில் கேஸ் இல்லை, இல்லை கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நம்ம லோவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த பச்சை புளிசு வந்து தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். இது யார் வேணால் சாப்பிட்லாம், குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். ஸோ இந்த பச்சை புளிசுக்கு என்னெல்லாம் வேணும், எப்படி செய்ய போகிறோம், அது எல்லாமே விஜயா அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும். இந்த ஸ்டவ்னு சொன்னல, அதை பற்றி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. நான் ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து பாயா பண்ணும் போது சொல்லியிருப்பேன், நாங்கள் மூணு பேர் அம்மா ஹோட்டல் நடத்தி தான் நாங்கள் வந்து சர்வைவ் பண்ணோன்னு. ஸோ அந்த நேரம்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் பீக்கு. எங்கள் தாத்தா மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ எங்கள் வீட்டில் அப்போது கேஸ் ஸ்டவ் கிடையாது, பம்பு ஸ்டவ் கிடையாது, அடுப்பு தான் இருந்தது. அடுப்பு கூட ப்ராப்பரான அடுப்பு கிடையாது. அம்மா வந்து சாணியில் மொழிவி வச்சுருப்பாங்க, கரெக்டாக சாணியில் மொழிவி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அடுப்பில் வைப்போம். அம்மா பாவம் ஊதாங்கல், கரெக்ட் ஊதாங்கல் வச்சு ஊது ஊதுன்னு அந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபயரே வராது, அது மழை நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் மூணு பேர் இப்படி உட்காந்துட்ருப்போம், நான், என் தங்கச்சி, எங்கள் அக்கா. ஸோ தாத்தா வந்து ஒரு 11 o'clock 10 o'clock அப்படி தான் கிளம்பி போனாங்க. ஸ்கூல் பஸ் வேறு வந்துடும் 7:30. ஸோ ரெடி பண்ணணும். அம்மா வந்து ஸ்டவ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன். சூப்பர் சுஜா, நீ பல சொல்ல மறக்கவே இல்லை. ராஜாலு ஹேட்ஸ் ஆஃப் மா, நீ வந்து நிறைய பண்ணிட்ட எங்களுக்காக, வேற லெவல். நீ ஆக்சுவலி சிங்கப் பெண் அப்படின்னா அது நீ தான், நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க நீ. சரி ஓகேவா? சரி ஓகே, இப்போ பச்சை புளிசுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் காட்ட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரைச்ச வச்ச புளி தண்ணி. இது நல்லா பிசைஞ்சிட்டு அந்த கரைச்ச வச்ச புளி தண்ணி இதில் ஊற்றணும். சில பேர் இந்த பச்சை புளிசுல வெல்லம் கூட போடுவாங்கல்ல? வெல்லம் போடுவாங்க, அவங்கவுங்க பிடிச்சதெல்லாம் போட்டுக்குவாங்க. தட்டிப்பு சாப்பிடக்கூடாது, பிடிக்கலன்னா அதை போட மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பச்சை புளிசுல வந்து கொஞ்சம் வெல்லம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஜென்ரலாகவே நான் வந்து ஸ்வீட் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, வெல்லம் வேண்டாம்னு சொன்னேன், கரெக்டாம்மா? கரெக்டு. ஸோ எனக்கு வந்து காரம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும், காரம், உப்பு, இனிப்பு, புளிப்பு, எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரசம் இந்த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வேலையும் மிச்சம், எல்லா விதத்துலேயுமே நல்லாயிருக்கும். ஆமாம், அப்புறம் இந்த பச்சை புளிசுக்கு என்னம்மா சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? சைடு கருவாடுன்னா ரொம்ப சூப்பர். வெஜிடேரியனா இருந்தா காய்கறி வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கோ வாழைக்காவோ, சூப்பர், கேரட்டு, இதெல்லாம் அப்பளம் கூட வச்சு, அப்பளம் கூட வச்சுக்கலாம். ஆமா, இப்போ வந்து பச்சை புளிசுக்கு ஆக்சுவலா சூப்பரான காம்பினேஷன் என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச இந்த கருவாடு. ஒருவேளை நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா அப்பளம் சிம்பிளா வச்சுக்கோங்களேன். இல்லை அப்பளம் பொறிக்க முடியாது, ஏன்னா கேஸ் இல்லைல்ல. நம்ம வீட்டில் சிப்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சு பச்சை புளிசோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா, ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா,
சாப்பிட்டதே கிடையாது. பானிபூரியே நான் மேலே சாப்பிட மாட்டேன். எனக்கு இது சாத பூரி மாதிரி இருந்தது. உண்மையிலே கருவாடு வந்து வாட்ட கருவாடு. நன்றி 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 நன்றி. சூப்பரா இருந்தது. சிம்பிளான சமையல். ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்னால எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் இதை செஞ்சும் பார்க்க போறாங்க. பான் எங்கற போறாங்க. நன்றி நன்றி நன்றி. Thank you ma'am. Thank you ma'am. Thank you. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். சிவாவும் சுஜாவும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. சுஷீஸ் ஃபன் அதோட பேர். என்னடா சுஷீஸ் ஃபன்னு நான் யோசித்தேன். அவங்க ரெண்டு பேர் பேரையும் வச்சுக்கிட்டாங்க. சுஜா சிவாவை சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த யூடியூப் சேனலை எல்லோரும் பாருங்கள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது 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 ஃபுல்லாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பேரே அப்படி தான் இருக்கும்போது இந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ எல்லோரும் அதை பாருங்கள். சுஜா சிவா என்னுடைய வாழ்த்துக்கள்.